Donny Hairstyle in Paris. Eric is going to cut my hair. Thank you, thank you. So, எப்படி இருக்குன்னு பாப்போம். இதான் நம்ம வந்து இப்ப முன்னாடி இப்ப இருக்கிற ஹேர் ஸ்டைல். தோனி ஹேர் ஸ்டைல் இன் பாரிஸ். அவர் பேர் என்ன? மெல்வினா? எரிக். 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 ஓகே. சோ தோனி ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தா நம்ம எடிட்ல வந்து பண்ணிருக்காரு. மிஸ்டர் எரிக் அவர்தான் வந்து பார்த்தா நம்ம தல தோனி ஸ்டைல் வந்து நம்ம எல்லாரும் பண்ணிருக்காரு. சோ சே ஹாய் டு எவரிபடி. ஹாய். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. பாரிஸ்க்கு வந்தோம். நம்ம தலை தோனி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த கடை பேர் என்னப்பா? ஃப்ராங்க் ப்ரோவோஸ்ட். அவங்ககிட்ட போயிட்டு எரிக் வந்து நம்மளுக்கு முடி வெட்டி விட்டுருக்கிறாரு. பயங்கர ஹாப்பியாகுது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப இதாக இருக்குது வா அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பர். ஓகே, டைம் வந்து இப்போ ஒரு 7 மணி இருக்கும். 7 மணியா என்ன டைம்? 7 மணி. ஓகேங்களா? இந்த அரட்டிக்கிட்டுங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த சாமி சாலு பாலாக்காக வந்து 6 மணிக்கெல்லாம் கிளம்பி இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து டிபார்ச்சரில் வந்து வெயிட் பண்ணுக்கிறேன். சரி, ஏதாவது இந்த கடையில் வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா எல்லாம் பச்சை பச்சையாக வச்சுக்கிறானுங்க, அதனால் வீட்டுக்கு போய் சாப்பிடலான்ட்டு வெயிட் பண்ணுக்கிறேன். அதாவது இது என்ன போர்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சு கஸ்டம்னு போட்டுக்கிறாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்!
ரொம்ப கஷ்டம். அதுதான் அவர் பிரெஞ்சு கஸ்டம்ஸ் இங்கிலீஷ்லேயே போடுறாங்க. பிரெஞ்சு பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா, இங்கிலீஷ் பேசுறதே கஷ்டம், இப்போ பிரெஞ்சு பேசுறது ரொம்ப கஷ்டம். இவங்க வரவங்களை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சா அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சார் வெட்டிக்கிளி போலா, ரோபோ சங்கர், ஜாம் விஷால், ஜாம் விஷால் வந்தாச்சு. ஓகே கைஸ், இவங்களை கூட்டாச்சு, நேரா இப்ப ரூமுக்கு போறோம். ரூம் எப்படி இருக்கு என்ன கதை எல்லாத்தையும் பார்த்தலாம். ஏன்டா அவ்வளோ தண்ணி, இது என்ன பண்ண? அண்ணா நீ இப்போ பாட்டில் அறிஞ்சிருந்துச்சுன்னா பாதி பாட்டில். ஆமாம், அதில் ஊற்றி இந்த வாஷ் மிஷினில் பிடிச்சி குளிச்சனே. வாரத்தில் குளிச்ச ஒன்றும் ஆகாது. தண்ணி எதில் ஃபில் பண்ண? தண்ணி வந்து அந்த மாமா அது ஃபில் பண்ணி வச்சிருந்தாப்ல சாமி டப்பில் ஃபில் பண்ணிட்டு டப்புக்கு வெளில இருந்து குளிச்சிருக்கிற. டப்புக்கு வெளில இருந்து குளிச்சேன், ஏன்னா அது அது கொஞ்சம் டேஞ்சர் இருக்கு. ஏன் நியூஸில் இறந்துக்கலாம் நிறைய பேர். ஓ, அந்த துபாயில் இவங்க ஸ்ரீதேவி ஆடா பாவி. சரி ஓகே, அப்ப அந்த புளிமை வந்து பாட்டில் குடிச்சீங்களே வாஷ் மெஷின் சுடுதி பிடிச்சி பிடிச்சி ஊத்தி குளிச்சா நல்ல இதமா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. சுடுதி நீ வேற இதமா இருந்துச்சா? அது குளிச்சு நான் கொஞ்சம் வெளிய வந்து பார்க்கறேன், அவுட்ல தெரியல உள்ள போய் போய் கேட்டேன். அதெல்லாம் போயிடும் ஜாலியா குளிங்க. நாப்ல வந்து குளிச்சு பார்த்தா வெளிய வந்து வீடு மாதிரி ஆயிடுச்சுக்கா, உள்ள தண்ணி அங்கெல்லாம் வந்துச்சு, உள்ள எடுத்தாச்சு. ஓ ஏவ்வளவு தண்ணி தலை இங்க உங்க பண்ண எவ்வளவு க்ளீன் பண்ண மாட்டாங்க மூந்து பார்த்து வேண்டாம். 13 மணி நேரம் காபி குடிக்காம குடிச்சது லிவருக்கு கவர் போட்ட மாதிரி அவ்வளவு சேஃப்டியா இருக்கு உடம்பு. லங்ஸ் எல்லாம் விங்ஸ் வச்சு உள்ள பறந்துகிட்டே இருக்கு. கயாமையா கயாமையா கயாமையா. இதுக்கப்புறம் பாரிஸுக்கு வந்தீங்கன்னா அண்ணா மாரிஸை கான்டாக்ட் பண்ணுங்க, மயிலாப்பூர் காப்பியை மலி வெளியில போட்டுருவாங்க. மாலுக்கு போய் எவ்வளவு கூட கூட்டம் வர்றது போல பாருங்க. பயங்கரமான ஒரு வீடியோகிராஃபி நடந்துட்டு இருக்கு. நம்ம ரோபா அண்ணா, ஐயோ அண்ணா, பயங்கரமா ஏதோ ஒன்னு பண்ணி என்னாச்சு?
கார் எங்க விட்டேன் தெரியல கார் எங்க விட்டேன் தெரியலையா ஆமா இது இங்க இருக்குடா அப்பனா இங்க இருக்கு நாம இப்படி நடந்து போறோம்னு நினைக்கிறேன் சரி கார் எங்க இருக்கும் இப்ப அப்ப அங்க இருக்கு என்னோட கணிக்கு பிரபாரம் எனக்கு அங்க இருக்கு உங்களோட கணிக்கு பிரபாரம் கணிக்கு பிரபாரம் அங்க இருக்கு சார் உங்களோட கணிக்கு பிரபாரம் எங்க இருக்கும் சார் இந்த சைடு எங்கயாவது இருக்கும் சார் ஏடா படுவாதீங்களா எங்க ஏரியால விட்டுட்டு रजनी ஏய் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்னடா நான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஓகே ஓகே பண்ணு பண்ணு காஞ்சிரிங்கல தூங்குற மரமா அது மரம் அதே தான் அந்த மரம் தான் நான் நல்லா சொல்றான் பாருங்க ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியை கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா இந்த சைடுல தான் நம்ம வந்தோம் அதுக்கு அப்புறம் அங்க கடக்கறத ஒத்தட்டு நம்ம வந்து பொருளோம் இதுதான் சோ அதனால வந்து இந்த சைடு தான் நம்ம கார் இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ல இது வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் துப்பரிவாளன் சாம் ஷால் மோடி போயிட்டு இருக்காரு கரெக்ட் ஹலோ சார் ஹலோ சார் ஆரடி என்னேகம் தேடும் கண்ணில் நிஞ்ச பெண்ணே பெண்ணே நீயும் நானும் வா நாளைக்கு புரோகிராம் இன்னைக்கு ரிஹர்சல் பண்ற ஒரே பையன் வந்தான் அருகிலே வா அந்த பொண்ணு லிச்சா ஐயோ இவன் எப்படி உட்கார்ந்தாரு பாத்தீங்களா சாம் ஷால் இவர் இவர் கடக்காரரா இல்ல இவர் கடக்காரரான்னு தெரியல அந்த அளவுக்கு காண்கிறாரு நம்ம இருக்குற இடம் வந்து பாத்தீனா ரோய்சி அப்படிங்கற ஒரு இடம் அங்க வந்து நாங்க வந்து பாத்தீனா இது வந்து எல்லாரும் தங்கலாம் வந்து ஒரு வீடு மாதிரி எடுத்து தங்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் தங்கற மாதிரி இடம் சோ இதுல வந்து இங்க வந்து இந்த இடத்தோட ஓனர் வந்து இங்க ডেইলি வந்து விசிட்க்கு வருவாரு சோ ஓனர் வந்து வந்திருக்கார் சார் எல்லாம் நல்லா இருக்கு சார் ஏசி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாம் ப்ராப்ளம் இல்லை காலைல கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் சார் இது பாருங்கள் சார் உங்களோட ஃபோட்டோ தான் ஓனரே உசார் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஓகே நேத்து நைட் ஊருக்கு ஃபுல்லாக சிக்கன்லாம் கொடுத்தோம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கி நிற்கிறாரு இது வந்து இங்கே செல்ல பூனை இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இங்கே வந்து லாங் டைம் ஸ்டே பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அதோட ரொம்ப செல்ல பூனை இவர் இவர் வந்து பார்த்தோன்னா இங்கே எதுவுமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க டெய்லியும் இவருக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்குன்னு ஒரு 20 பேர் இருக்கிறாங்க நல்லா சாப்பிட்டு இவர் வந்து கதை கதை வந்து தூங்குவார் அதுதான் ஒரு வேலையே